திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். எல்லா இடத்துலையும் திமுக ஒரு பெரிய ப்ராப்ளம். முன்னாடி தலைவரும் தலைவரோட குடும்பம் மட்டும் இருந்துச்சு. திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குடும்பம் வந்துருந்துச்சு. அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். திரு பொன்முடியா கௌதம் சிகாமணி, அந்த பக்கம் கீதா ஜீவன், இந்த பக்கம் தமிழச்சி தங்க பாண்டியன், இந்த பக்கம் வந்து மகேஷ் பொய்யாமொழி, அந்த பக்கம் கதிரானந்த், இப்படி எல்லா ஊர்லேயும் ஆளாளுக்கு ஒரு தலைவர், அவர் ஒரு பிள்ளைகளை மட்டுமே கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கட்சிக்காரங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை இனிமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடாதா? திருச்சினா நேரு தான், வேலூர்னா துரைமுறை தான், அங்கே ரெண்டாவது அதை மாதிரி சேலத்தில் எப்படி வீரபாண்டியா இருந்தாலும் அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் அவர் தான். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கான ஸ்பேஸ் தான் அங்கே கூடுதுங்கிறது. அரசியல்ங்கிறது அந்த தந்தைகளுடைய அவங்களுடைய வளர்ச்சி பிள்ளைகளுக்கும் உதவுது, அவங்களும் கட்சி பண்றாங்க. அந்த மாதிரி கட்சி பண்றவனுடைய வீட்டு பிள்ளைகள் கட்சி பண்ற பிள்ளைகள் தான் பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஆனா அங்கங்க வரும்போது அந்த கட்சிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் குறையுதோ? ஏடிஎம்கேல யாருனாலும், ஏடிஎம்கேல ஒரு சாதாரண தொண்டை ரெண்டு முறை முதலமைச்சராகவே ஆயிட்டான். ஒரு தடவை ஓபிஎஸ் ஆயிட்டாரு, ஒரு எடப்பாடி ஆயிட்டாரு. சாதாரண தொண்டை, கேஷுவலா யாருன்னு தெரியாத ஒரு ஆள் முதலமைச்சராகவே ஆயிட்டாங்க. வாங்க வாங்கடா, பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுதான் ஆகணும், பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல ஏறிதான் ஆகணும், திமுகக்கு வாக்கப்பட்டா முட்டு கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் காலம் காலமா நமக்கு பரிச்சயமான பழமொழிகள். இதுக்கு சரியான உதாரணம் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா பொன்முடி அவர்கள். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே. அவரோட மன்னரே ஒரு உளறு வாயரா இருக்கும்போது இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காலங்காலமா திமுக குடும்பத்துக்கு ஜால்ரா போட்டா போதும், அதை வச்சு தலைமுறை தலைமுறையா வாழலான்றதுக்கான உதாரணம் நம்ம பொன்முடி அங்கு. வரலாறு தெரிய வேணாம், அரசியல் அறிவு இருக்க வேணாம், பொது அறிவு கொஞ்சம் கூட தேவையில்லை. இது எதுவுமே இல்லைனாலும் தானும் தாம் பிள்ளையும் ஒரு மாவட்டத்தையே கைக்குள்ள வச்சுக்கலாம்னு வாழ்ந்து காட்டுறது எங்க ஐயா பொன்முடி. அவரோட அறிவை பறைசாற்றும் சில தொகுப்புகள் உங்களுக்காக. இளமை பருவத்திலிருந்தே கொள்கைக்காக விசா போடப்பட்டு சிறையில் அவர் அனுபவித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிசா கைதிகள்ல ஸ்டாலின் அவர்களோட பேர் தான், அவர் மிசா காலத்தில் கைதானவரை தவிர மிசா கைதி அல்ல. இதை நான் இப்பதான் கேள்விப்படுறேன், எனக்கு இதுவரில் தெரியல, நான் படிக்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. ஊழல் வந்து எனக்கு ஒரு இஷ்யூவாவே எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நீங்க சொன்னா உங்களை சொல்லுவாங்க அவங்க. நானும் மந்திரியா இருந்தேன் சார், நான் கூட சில பண்ணிருக்கலாம் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நான் கூட சில பண்ணிருக்கலாம் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. எல்லா இடத்துலையும் திமுக ஒரு பெரிய ப்ராப்ளம். முன்னாடி தலைவரும் தலைவரோட குடும்பம் மட்டும் இருந்துச்சு. திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குடும்பம் வந்துருந்துச்சு. நாலு சேர்மன் இருந்தாலும் மூணு எம்எல்ஏ இருந்தாலும் விழுப்புரம்னா பொன்முடி தான், ஒருத்தர் பேர் தான் அங்க, அதுல ரெண்டாவது பேர் எங்க கிடையாது. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் போயிடாதான் நான் கேட்கறேன். அரசியல்ங்கிறது அந்த தந்தைகளுடைய அவங்களுடைய வளர்ச்சி பிள்ளைகளுக்கும் உதவுது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எங்க தன்னோட பதவி போயிட போகுதுன்னு திமுகவோட அடையாளமா இருந்த திரு கருணாநிதியை விட ஸ்டாலின் தான் எல்லா விதத்திலையும் சூப்பர்னு ஜால்ரா அடிச்சது உடன்பிறப்புகளே காண்டான ஒரு சம்பவம். இல்ல ஸ்டாலின் கருணாநிதி கிடையாது சொல்லாதீங்க, கருணாநிதி விட அதிகமா வேலை செய்யறவர் ஸ்டாலின். சரி, கொள்கை ரீதியிலும் சரி, எல்லா அளவுலயும் அவரை விட அதிகமாக அதே அளவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பவர் தான் தளபதி ஸ்டாலின். இப்படி ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் கையில தான் விழுப்புரம் மாவட்ட மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல தருதலைகள், அந்த தருதலைகளோட தலைவன் இந்த தத்தி. இவங்க கையில தமிழ்நாட்டை ஒப்படைச்சா நம்ம கதி?